ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆல். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கூல்ஸ்லாம் திறந்தாச்சு இல்லையா? இப்போ நம்மளுடைய முக்கியமான வேலை புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸ்க்கு அட்டை போடுறது தான். நிறைய பேருக்கு அதில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ நல்ல சூப்பராக போடலான்றது இந்த நான் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் கவர் பண்ணுறதுக்கு லேமினேஷன் ஷீட் வாங்கி வச்சுருக்கேன். இதே மெத்தடில் தான் நம்ம பாதாம் ஷீட் யூஸ். எந்த ஷீட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஸ்கூலில் நான் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் யூஸ் பண்ண சொன்னதுனால நான் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. நான் இந்த மெட்டீரியல் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நோட்டுக்கு தகுந்த மாதிரி சைஸாக அந்த ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், லென்த் வைஸோ அதாவது வித் வைஸோ ஏதோ ஒரு வைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் லென்த் வைஸ் வச்சு பார்த்தா, இப்போ வித் வைஸ் வச்சு காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது சைடில். ஸோ குழந்தைங்களுக்கு கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாமல் நான் லென்த் வைஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி அட்டை போடுறப்ப ஒவ்வொரு சைடும் ஒரு மினிமம் 2 இன்ச்சஸாவது அகலம் இருக்கணும் உள்ளே மடித்து விடுற ஏரியா. அப்போ தான் குழந்தைங்களுக்கு அந்த கவர் வருஷம் பூராவுமே சேஃபாக இருக்கும். கொஞ்சம் சின்னதாக இருக்கட்டும், கட் பண்ணி போட்டுட்டோம்னா சீக்கிரமாக கிழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் விட்டு தான் நான் எப்போயுமே அட்டை போடுவேன். இது வருஷம் பூராவும் இப்படியே பத்திரமாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிசர் யூஸ் பண்ணுறதை விடையும் இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துடலாம். பிசர் இல்லாமல் நீட்டாகவும் கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நோட் புக்குக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஷீட்டை ஈவனாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அன்ஈவனாக இல்லாமல் ஈவனாக இருக்கிற மாதிரி ப்ராப்பராக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எந்த நோட்க்கு அட்டை போடணுமோ அந்த நோட் எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட கார்னரை இப்படி நல்ல டார்க்காக மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க் கரெக்டாக இருந்தால் தான் அட்டை லூஸ் வராமல் டைட்டாக போட முடியும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த இடத்துல நாங்கள் இப்போ கட் பண்ண போகிறோன்றதுக்காக நான் இந்த கோடு போட்டிருக்கேன். இந்த கோடு நல்லா ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் டார்க்காக பண்ணிக்கலாம். இப்போ அந்த மார்க் இருக்கிற இடத்துல நீட்டாக ஒரு லைன் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிடணும். கரெக்டாக இந்த கோடும் அந்த கோடும் கட் பண்ணுற இடத்து வரைக்கும் மட்டும்தான் நாம் கட் பண்ணுதான். இந்த மாதிரி இந்தளவு மட்டும்தான் கட் பண்ணி எடுக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு அதை செப்பரேட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி அந்த ஷீட்லேயே இருக்கிற மாதிரி வச்சிடணும். இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு டிப் நான் சொல்கிறது. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா அட்டை சீக்கிரமாக கிளியவே கிளியாது. அந்த ஒரு வருஷம் ஃபூராகவுமே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப சேஃபாக இருக்கும். அதனால் நான் இந்த மெத்தடில் தான் ரேப் போடுவேன். இப்போ இது மேலே நோட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மிடில் கரெக்டாக வர மாதிரி நோட்டை வச்சுக்கணும். மேலேயும் கீழேயும் பார்த்து செக் பண்ணிக்கணும். எந்த இடத்துலையும் லூஸ் இல்லாதபடி நோட்டை டைட்டாக கிரிப்பாக பிடிச்சிட்டு நாங்கள் ரேப் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கார்னர்ஸ் கரெக்டாக செட்டில் ஆகிருக்கணும். லூஸ் எதுவும் வரக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ப்ராப்பராக இருக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த சைடை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடை நல்லா கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு டைட்டாக பிடிச்சிட்டோம்னா அடுத்த சைடு லூஸ் இல்லாமல் இழுத்து விட்டு டைட் பண்ணி அட்டை போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு நல்லா அந்த பக்கம் இருக்கிற லூஸையும் இழுத்து விட்டுருணும். அப்போ தான் கொஞ்சம் கூட லூஸே வராமல் நல்லா அட்டை டைட்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையை வச்சு இழுத்து விட்டுருணும். இதே மெத்தடில் தான் நாங்கள் பாதாம் ஷீட் போடுறாலும் போடலாம், சூப்பராக வரும். இந்த ஷீட்டை விடையுமே பாதாம் ஷீட்டில் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் வழுக்கும், அது வழுக்காது. ரொம்ப டைட்டாக கரெக்டாக ஃபிட்டாக வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பிசிறு இல்லாமல் நீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ அந்த 4 சைடையும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு உள்ளே கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லூஸ் இல்லாதபடி டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிட்டு கையோட ஸ்டாப்பிள்ஸ் போட்டுட்டோம்னா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த சைடு எதுவும் லூஸ் இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துரும். பாருங்கள், ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் போட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கையோட ஸ்டாப்பிள் அடித்து எடுத்து வச்சிடணும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 2 சைட்லேயும் நாங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ.
இதுதான் குயிக்காக முடிஞ்சது பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸில் எவ்வளோ ப்ராப்பராக அட்டை போட்டாச்சு. இப்போ நான் எல்லா பக்கமும் ஸ்டாப்பிள்ஸ் போட்டுக்கிறேன். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு போட முடியுன்றதுனால நான் போட்டுக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தால் அப்பப்போ ஸ்டாப்பிள் போட்டுட்டால் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால தான் நான் அப்போயே போட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், ஒரு நோட்டுக்கு அழகாக ரேப் பண்ணிடலாம் பாருங்கள். ப்ராப்பராக இருக்குது, கொஞ்சம் கூட எந்த பக்கமும் லூஸ் இல்லாமல் நீட்டாக இருக்குது. இப்போ சிம்பிளாக இன்னொரு மெத்தடில் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் லென்த் வைஸ் வர மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் நீட்டாக மடித்து விட்டுடலாம், கொஞ்சம் கூட லூஸ் வரக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு எடுத்த மார்க் எதுவுமே இதில் பண்ணலை பாருங்கள், நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வச்சுட்டு ஃபோல்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். எந்த லூஸ் இல்லாதபடிக்கு நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துலையும் கட் பண்ணவே இல்லை பாருங்கள். கட் பண்ண வேண்டிய இடத்த அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்ளே விட்டுடுறேன். இந்த மாதிரி பின் பண்ண நோட்டுக்கு தான் நம்மளால் இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண நோட்டுக்கு அந்த மெத்தட் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டாப்பிள் பண்ணியிருக்கிற 80 pages நோட்டுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். அதை நோட் பண்ணிவிட்டு நாம் அட்டை போடணும் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக 2 மினிட்ஸ் கூட தேவையில்லை, ஒரு 1 மினிட் 1.5 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த அட்டை போட்டாச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாப்பிள்ஸ் போட்டு எடுத்து வச்சுட போகிறேன். லூஸே இல்லாமல் நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாதிரி நோட்டோட ஹைட்டை மெஷர் பண்ணி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ விட்டு சைடில் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெகுலராக பண்ணுற மாதிரியே நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு அந்த சைடு ரெண்டு சைடையுமே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். லூஸ் இல்லாதபடிக்கு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுட்டு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். பாருங்கள் கொஞ்சம் கூட லூஸே இல்லை, இந்த மாதிரி நல்லா டைட்டாக பண்ணிடணும். இப்போ லென்த் வைஸில் இந்த இடத்த அந்த நோட்டோட கார்னர் வரைக்கும் லேமினேஷன் ஷீட்டை கட் பண்ணி விட்டுட்டேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஷீட்டை இந்த மாதிரி நோட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு இந்த இன்னொரு சைடை இந்த மாதிரி ரெகுலராக ஃபோல்டு பண்ணி மடிச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி கார்னரை மடித்து விட்டுட்டு உள்ளே ஃபோல்ட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த கார்னரில் ஒரு ஸ்டாப்பிள் போட்டு விட்டுருணும். அவ்வளோதான், இந்த மெத்தடும் ரொம்ப சிம்பிள் தான். இந்த கார்னரெல்லாம் சேஃபாக இருக்கும். குட்டி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி கொடுக்குறப்ப நோட்டுடைய கார்னர் டேமேஜ் ஆகாமல் நீட்டாக இருக்கும். த்ரூ அவுட் த இயர் பத்திரமாக வச்சுக்குவாங்க பாருங்கள். இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண அந்த சென்டர் போர்ஷனை நோட்டோட கார்னர் வழிக்கும் கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்கிற ஷீட்டை நோட்டுடைய உட்புறமாக இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக எப்படி நாங்கள் க்ராஸ் ஃபோல்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம இப்போ க்ராஸ் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ராஸ் ஃபோல்டு பண்ணிவிட்டு உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு ஸ்டாப்லர் போட்டுக்க போகிறேன். இதுவும் ஒரு சிம்பிள் மெத்தடு தான், ரொம்ப சேஃபாக இருக்கும். 4 பக்கமும் எக்ஸ்ட்ரா ஷீட் உள்ளே போகிறதுனால குழந்தைங்க நோட்டு கிழியாமல் பத்திரமாக வச்சுக்குவாங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கார்னர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நோட் நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் எல்லா சைடும் போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். ஸ்டாப்பிளும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு 4 ஸ்டாப்பிள் வர மாதிரி போட்டுட்டோம்னா நோட் பாட்டுக்கு சேஃபாக இருக்கும். ஸ்டாப்பிள்ஸோட ஓப்பன் சைட் நோட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஸ்டாப்பிள்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா குழந்தைங்களோட கையோ இன்னொரு நோட்டோ கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது.